G-square-இன் 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பிளாட் புக்கிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 11 கிராம் தங்கம் இலவசம். தொடர்புக்கு 8939350003. இந்தியன் ரயில்வேயின் உலா ரயிலில் தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை. முன்பதிவுக்கு 7305858585. பிக் பாஸ் சீசன் 7 டே 33 இன்னைக்கு நடந்த விஷயத்தை யாரும் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பிரதீப் பாண்டனி அவர்களுக்கு ரெட் கார்டு நேரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. பட் இந்த ரெட் கார்டுக்கான ரீசனா அவங்க சொல்ற விஷயம் என்னதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்குள்ள அவரால், அதனால நாங்கள் வந்துட்டு இவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி தப்பாக பேசினதுக்காக ஆக்டர் சரவணனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்கள் சம்மந்தமாக அடுத்து ரெட் கார்டு வாங்குறது பிரதீப் தான் நினைக்கிறேன். எல்லாம் முன்னாடி இன்றைக்கி எபிசோடு ஆரம்பித்ததே வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள், அதில் தானே விளக்கமாக ஆரம்பிக்கும் சனிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் மொத்தமாகவே ரொம்ப கம்மியான ஃபுட்டேஜ் தான் இருந்துச்சு. அந்த கம்மியான ஃபுட்டேஜ்லேயும் பிரதீப்க்கு எதிராக எப்படி கமல் சார் எபிசோடெலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. குறிப்பாக மாயா மற்றும் பூர்ணிமா மற்றும் பலர் எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அது மாதிரி தான் வந்துட்டு முடியுது. இன்னொரு பக்கம் அக்ஷயாவோட ஜெயில் காலம் வந்து நிறைவடையுது, அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் செய்யப்படுறாங்க. இவ்வளவு தான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னே சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கடுத்து அகம் டிவி வழியே அகத்திற்குள்னு உள்ளே போனோடனே ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிற முக்காவாசி பேர் அந்த உரிமை குரலுக்கான அந்த சகப்புக்கூடிய கையில் கட்டிட்டு தூக்கி நிற்கிறாங்க. கமல் சார் உடனே நீங்கள் அந்த என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, இந்த கொடியை காமிச்சு நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நான் முதல் பேசிவிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போவேன்னு. ஸோ என்ன பிரச்சனை சொல்லி கேட்டோன்னே பிரதீப் தான் பிரச்சனை, அவர் வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, நாங்கள் வந்து இப்படி பேசாதீங்கன்னா அப்படி தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் ஜோவிகா வச்சது வந்துட்டு அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டுறாரு, அவர் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேங்கிறாருன்ற மாதிரி வச்சாங்க. அடுத்து பூர்ணிமாவும் ஏறத்தால் அதே தான் வச்சாங்க, மாயா வரைக்கும் அதே தான் வச்சாங்க. இவங்க வச்ச எல்லா கம்ப்ளைண்ட்டும் ஒரு மாதிரி ஜென்ரிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சது ரவீனா தான். அவர் வந்து என்னோட அருணாக்குடியை கிண்டல் பண்ணார், அவர் வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப பேடான ஒரு கமெண்ட்ஸாகவே இருந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சது ரவீனா மட்டும்தான். அதுக்கடுத்து விக்ரம் வச்ச கம்ப்ளைண்ட்டும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. என்னதுன்னா, அவர் வந்து கோமா இருக்கிறப்ப தான் அப்படி பேசுகிறாருன்னா, கோமா இல்லாதப்ப நான் போயிட்டு அப்படி பேசாதீங்கன்னா அவர் மறுபடியும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அண்ட் இவங்கெல்லாம் இவ்வளவு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறத பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் வரைக்கும் பிரதீப்க்கு அந்த 50 லட்ச ரூபாயை நான் கொடுத்துருவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் மாயா. இவங்க எல்லாரும் பிரதீப் கூட சேர்ந்து, ஏன் நேற்று எபிசோடில் கூட மாயாவும் பிரதீப்பும் சேர்த்து தான் வந்துட்டு யாரை டார்கெட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எப்படி இவங்க எல்லாரும் அன்கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை. எனிவேஸ், ஆல்ரெடி ஆண்டவர் கமல்ஹாசனும் பிரதீப்பும் வந்துட்டு வெளியே தள்ளணுங்கிற ஒரு மோடில் தான் இருந்தார் போல். ஸோ அவரும் அந்த முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருந்தார். எனிவே அவர் பிரதீப்கிட்ட வந்து விளக்கம் கேட்குறப்போ பிரதீப் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறதுல பாதியை கூட சொல்ல விடலை, போதும் உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இனஃப் ஆஃப் ரீசன்ஸ் இந்த பக்கத்துலேருந்து கிடச்சிருச்சு. அதுவும் மெஜாரிட்டியான பீப்புள் வேறு பிரதீப் வந்து வெளியே போகணும்னு சொல்லியாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் டே இதாக முடிவெடுத்தாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் சந்திப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவர் போக, இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற யாருமே பிரதீப்கிட்ட பேசவே இல்லை. பிரதீப் மட்டும் தனியாக உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் ஏதோ பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் வந்து சேர்ந்து கட்டி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசித்ராமா மட்டும், இதை நீங்கள் ஆரம்பத்திலே அவன் சொல்லியிருக்கலாம்ல, நான் ஆரம்பத்திலே அவன் பேசுகிறதப்பையே நான் என்னோட பவுண்டரிஸை வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன், நீங்கள் இதை போடாமல் அப்போ ஃபுல்லாக அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை குத்தம் சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறமா கமல் சார் வந்துட்டார். கமல் சார் வந்துட்டு இந்த முடிவை நானே எடுக்க முடியாது, அதனால் நான் ஒரு ஆளாக கூப்பிட்றேன், கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டாரு. கன்வர்ஷன் ரூமில் வச்சு கொடுக்கலாமா வேணாமா ரெட் கார்டு பிரதீப்க்குன்னு சொல்லி கேட்க, பெரும்பாலான ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை வந்து சொன்னாங்க. ரொம்ப சில பேர் மட்டும் தான் பிரதீப் கொடுக்க வேணான்னாங்க. அதில் வந்து அர்ச்சனா அவங்க வந்து எனக்கு பிரதீப் இருக்கிறதுனால எந்த சேஃப்டி இஷ்யூஸும் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொருத்தர் தினேஷ், அவரும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொன்னார். இன்னொருத்தவங்க விசித்ராமா, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அவருக்கு ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விடலாமேன்னு. இன்னொன்று கூல் சுரேஷ், அவர் வந்துட்டு எதுக்கு இதுக்காக வந்து அவர் வெளியே போகணும் வேணான்ற மாதிரி கூல் சுரேஷ் சொன்னார். பட் அதை தாண்டி இருக்கிற முக்கால்வாசி பேர் பிரதீப் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதன்படியே பிரதீப்க்கு அந்த ரெட் கார்டு வந்து வழங்கப்பட்டது. பிரதீப் வந்து பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்டார். இந்த விஷயத்தை ஆண்டவர் கமல்ஹாசன் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்கிறப்போ, இந்த அரசியல் இலாக்கெல்லாம் திடீர்னு இடையில சொருகி பேசுவார்ல, அந்த துணியிலேயே வந்து சொருகி வந்து பேசியிருந்தார். பெண்களோட சேஃப்டிக்கு எந்த ஒரு பாதிப்பு சின்னதாக இருக்குதுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், அது உங்கள் வீட்டிலையும் லைஃப்லையும் சரி நாட்லையும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரைமிங்கெல்லாம் பேசினார். வழக்கமாக ஒரு பேசுகிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் பிரதீப்பை வெளியே தள்ளினதில். இன்னொரு பக்கம் விசித்ராமா மட்டும் நம்ம சேஃப்டி கெடுற அளவுக்கு அவன் இருந்தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவனோட வாதத்தை எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. பட் இது இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓரளவு எனக்கு அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இவங்க பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு இதை சொல்லணும், இதை சொல்லி இவனை வெளியே தள்ளணுங்கிறதுக்கான கரெக்டான மாஸ்டர் பிளானாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் லைவ்ல பார்க்குறவங்களோட கூற்றாக இருக்குது. எனிவே இன்னொரு பக்கம் பிரதீப் ஆர்மியே வந்துட்டு வெளியே சோசியல் மீடியாவில் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்குது. என் தலைமை பிரதீப் ஆண்டனி போயிட்டான், இனிமேல் நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், இதுக்கு மேலே கண்டென்ட்டே இருக்காது, இது அன்ஃபேர், ஏன்னா போன சீசனில் அசீம் பண்ணப்பெல்லாம் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க தெரியல, இந்த சீசன் பிரதீப் ஆண்டனி பண்ண ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன ரெட் கார்டு தந்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசி நிற்கிறாங்க. நீங்கள் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டதை எப்படி பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585.